இப்போ இயக்கமாக போராட்ட காலத்தில் ஜெயிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வந்து தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது பெருமளவில் வந்து ஜெயிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது. இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதுமே ஒரு வலதுசாரி திருப்பம் என்பது ஏற்படுது. ஒரு பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கிற போது அதை எதிர்த்து போராடுகிற போது அதை வந்து ஒரு இன அடிப்படையில், ஒரு மத அடிப்படையில், ஒரு மொழி அடிப்படையில் அல்லது ஒரு சாதி அடிப்படையில் திருப்பி விடுகிற சக்திகள் ரொம்ப வலுவாக வேலை செய்யறதுங்கிறது தான் ரொம்ப ஆபத்தாக இருக்கு. அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து எல்லா மதத்தை சார்ந்த, எல்லா சாதியை சார்ந்த உழைப்பாளி மக்களுக்கு ஒன்று திரட்டு போராடுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாதிக்கு தனி அமைப்பு, அந்த சாதிக்கு தனி அமைப்பு, இன்னொரு சாதிக்கு தனி அமைப்புன்னு சொல்லுகிற போது அது இன்னைக்கு வேகம் எடுத்து வேலை செய்கிற நிலைமை என்பது ஏற்படுது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் அதை ஊதி பெருசாக்குறாங்க. இந்த மாதிரி மத நிறுவனங்கள், சாதி அமைப்புகள், ஒரு அடையாள அரசியல், இந்த மாதிரி அடையாளங்களை தூண்டிவிட்டு மக்களை கூறு போடுவதற்கு இப்படிப்பட்ட சக்திகளுக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏராளமான உதவிகளை செய்கிறாங்க. மீடியாக்கள் ஏராளமான அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆகவே மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய சக்திகள் வேகமாக வேலை செய்கிற போது ஒரு இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் சற்று பின்னடைவை சந்திக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு யதார்த்தமான சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு பின்னாடி போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு பின்னாடி போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை மையப்படுத்தி கம்யூனிஸ்டுகள் செயல்பட முடியாது.